இஸ்லாமிய வரலாற்றில் பெண்களின் கல்விக்கென மிகவும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதை நாம் வரலாற்றின் ஊடாக காண்கின்றோம். இஸ்லாமிய வரலாற்றில் மிகச்சிறந்த சிந்தனையாளர்களை உருவாக்கியவர்களில் மிக கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் பெண்கள் அல்லது தாய்மார்கள் என்பதை நாம் வரலாற்றின் ஊடாக அறிந்திருக்கின்றோம். குறிப்பாக சவுதி அரேபியாவின் முதலாவது பெண் பேராசிரியர் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஆராய்கின்றோம். சவுதி அரேபியாவின் முதலாவது பெண் பேராசிரியராக டாக்டர் ஹுத்தூன் அல்ஃபாசி அவர்கள் வரலாற்றில் அடையாளப்படுத்தப்படுகிறார். சவுதி அரேபியாவில் பெண்களுக்கான வாக்குரிமையை பெற்றுக்கொள்வதில் முன்னின்று போராடியவராக டாக்டர் ஹத்தூன் அல்ஃபாசி அவர்கள் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். 2005 2011 2018 ஆண்டு கால பகுதியில் பெண்களின் வாக்குரிமையை பெறுவதற்காகவும் சவுதி அரேபியாவின் உள்ளூராட்சி மன்றத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்குமாறு கோரியும் போராட்டங்களை மேற்கொண்ட சமூக செயற்பாட்டாளராக டாக்டர் ஹத்தூன் அல்ஃபாசி அவர்கள் கருதப்படுகிறார்கள். டாக்டர் ஹத்தூன் அல்ஃபாசி அவர்கள் பெண் உரிமை செயற்பாட்டாளராகவும் வரலாற்றுத்துறை பேராசிரியராகவும் கடமையாற்றுகிறார்கள். சவுதி அரேபியாவின் வரலாற்றில் முதலாவது கலாநிதி பட்டம் அல்லது டாக்டரேட் பட்டத்தை பூர்த்தி செய்த முதலாவது பெண் பேராசிரியராக அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 1989 ஆண்டில் கத்தார் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச விவகாரம் தொடர்பான இணை பேராசிரியராக அவர்கள் இணைந்து கொண்டார்கள். பின்னர் சவுதி அரேபியாவின் மன்னர் சவுத் பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியராக அவர்கள் இணைந்து கொண்டு வரலாற்று ரீதியான சாதனைகளை அவர்கள் நிகழ்த்திய இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களின் கல்வி பின்புலம் பற்றி நாம் ஆராய்கின்ற பொழுது அவர்கள் 1986 ஆண்டு தனது இளங்கலை கல்வியை பூர்த்தி செய்தார்கள். 1992 ஆண்டு தொடக்கம் சவுதி அரேபியாவின் மன்னர் சவுத் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார்கள். பின்னர் 2000 ஆண்டு பிரித்தானியாவின் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் பெண்களின் வரலாறு தொடர்பான கலாநிதி பட்டத்தை அல்லது டாக்டர் பட்டத்தை பூர்த்தி செய்தார்கள். குறிப்பாக சவுதி அரேபியாவில் தற்போது உள்ள பெண்களை விட கடந்த காலத்தில் வாழ்ந்த பெண்கள் சமூக ரீதியாக மிக முக்கியமான உரிமைகளையும் மிக முக்கியமான பொறுப்புகளையும் வகித்தவர்களாக இருந்தார்கள் என்ற தலைப்பில் டாக்டர் ஹுத்தூன் அல்ஃபாசி அவர்கள் தனது டாக்டரேட் எனப்படும் கலாநிதி பட்டத்தை சமர்ப்பித்து அதற்கான கலாநிதி பட்டத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஹத்தூன் அல்ஃபாசி அவர்கள் மக்கா நகரின் புகழ்பெற்ற இஸ்லாமிய அறிஞராக கருதப்படும் இமாம் அஜ்வாத் அல்ஃபாசி அவர்களின் மகளாவார்கள். அஜ்வாத் அல்ஃபாசி அவர்கள் ஷாதுலியா தலீகாவின் முக்கியமான கிளைகளில் ஒன்றாக கருதப்படும் ஃபாசியாவின் ஆன்மீக தலைவராக இருந்தார்கள். இவரது குடும்பம் மக்கா நகரில் மிகச்சிறந்த கல்வி கற்ற குடும்பங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. டாக்டர் ஹத்தூன் அல்ஃபாசி அவர்கள் 2018 ஆண்டில் அரசாங்கத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்தமைக்காக சிறையில் அடைக்கப்பட்டு மீண்டும் விரைவில் விடுவிக்கப்பட்டார்கள். இவர்கள் பெண்களின் உரிமைகள் தொடர்பாகவும் பெண்களின் சமூக பங்களிப்புகள் பற்றியும் கூடுதலான ஆய்வுகளை மேற்கொண்டு வருபவர் என்பது சிறப்பம்சமாகும். டாக்டர் ஹத்தூன் அல்ஃபாசி அவர்கள் 2018 ஆண்டு சிறை வைக்கப்பட்டிருந்த போது சுதந்திரத்திற்கான புத்திஜீவிகள் விருதை பெற்றுக்கொண்டவர் என்பது சிறப்பம்சமாகும். இதே போன்று டாக்டர் ஹத்தூன் அல்ஃபாசி அவர்கள் புகழ்பெற்ற அரேபிய ஊடகங்களில் பெண் உரிமை, வரலாறு, தொல்பொருள், தேர்தல் உட்பட பல்வேறு விடயங்கள் பற்றிய 10 எழுத்தாளராகவும் பணியாற்றி வருகின்றமை சிறப்பம்சமாகும். இவரது குடும்பம் சவுதி அரேபியாவின் மக்கா நகரில் உள்ள அல்ஃபாசி குடும்பம் என்பது சிறப்பம்சமாகும். இவ்வாறான வரலாற்று ரீதியான சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.